ஹிஸ்ட்ரி இது. சென்னையில் ஒரு ஐடி கம்பெனி. நீங்கள் வந்தது ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் உங்களுக்கு எது கூப்பிட்டோம் உங்களுக்கு தெரியும், இது வந்து தமிழ் ஹிஸ்ட்ரி சார். இங்கே வரவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பில் நடந்த அமானுஷமான சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு அந்த வகையில் உங்கள் லைஃப்பில் நடந்த நீங்கள் வந்து அமானுஷமாக. கண்டிப்பாக சார், எனக்கும் லைஃப்பில் சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. லைஃப்பில் நானும் சில விஷயங்கள் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். அதுக்கு அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். ஒரு நாள் எங்கள் ஒய்ஃப் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, டே பை டே நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. பட் நான் வந்து நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. நான் அதை பற்றி சீரியஸாக ஒரு திங்க் பண்ணதும் கிடையாது. ஏன்னா அது மாதிரி எனக்கு சில நம்பிக்கைகளும் கிடையாது, அது கடந்து போய்கிட்டே இருப்பேன் நான். பட்டு ஒரு நாள் எங்கள் ஒய்ஃப் வீட்டில் இல்லை, அவங்க ஒரு விசேஷன்றதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன், அதனால அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நாளில் நடந்த எனக்கு நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி. ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ரிமோட் மட்டும் தான் கையில் எடுத்தேன். பட் டிவி ஃப்ளாஷாக
ஆகாச்சு அந்த சடன் எக்ஸ்பிரஷன் வந்து என்னால சொல்லவே முடியல. சரி, ஒருவேளை அந்த டிவி கேம் கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கலாம், இல்லை ரிமோட்ல செல்லு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் சார். வீட்டில் நம்ம தனியாக இருக்கும், டிவி ஆன் பண்ணுற ஒரு மோட்டிவ்ல ஆன் பண்ணுறோம், பட் டிவியா அதுவாக ஆன் ஆகும் போது எப்படி இருக்கும், ஆன் பண்ணவே இல்லை பட் டிவி ஆன் ஆகுது, அந்த டைம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் ஒய்ஃப் கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த டே ஃபுல்லாக நடந்த எனக்கு நடந்த அந்த அமானுஷமான விஷயங்களுக்கு மறுநாள் என் ஒய்ஃப் கிட்ட நான் ஷேர் பண்ணேன். வீடே சரியில்லை, வந்திருந்து வீட்டில் இது ஏதோ நடக்குது. சரியான இடியும் கூட, காற்று எல்லாம் பயங்கரமாக அடிக்குது, கரண்ட்டும் போயிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணா குளிக்கலாம், குளிச்சுட்டு ஷாம்பு இதெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு வெளியே வர அந்த டைமில் பேக் சைடில் எனக்கு ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. திரும்பி பார்க்க எதுவுமே இல்லை. சரி, கம்முன்ட்டு நான் வந்துட்டேன். கொஞ்சமாச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. 24 hours ஏதோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. மேலும் மேலும் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். Yeah.
டிஃப்ரெண்டாக இருந்த மனுஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து நாங்கள் வந்து என்னோட தமிழ் எக்ஸஸ் டீம் மூலமாக நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சி அது உங்களுக்கு டாக்குமெண்ட்ரியாக கண்டிப்பாக கொடுக்கணும் சார். டியூரேஷன் காரணமாக இந்த வீடியோ வந்து முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இவரைக்கும் என்ன நடந்தது எல்லாமே வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து தெளிவாக சொல்லணும். அது வரைக்கும் தமிழ் எக்ஸஸ் சேனலில் வந்து இணைந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.